இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மகாநதி சீரியலில் கண்டிப்பாக வந்து அடுத்து கங்காவுக்கு தான் ஷாக் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரியுது. கங்காவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்களும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக குமரனை காதலிச்சு கல்யாணம் பண்ணி பல விஷயங்கள்லாம் செஞ்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வீட்டுக்காக உழைக்கணும்னு ராத்திரி போட்டால் உழைக்கிறதுலாம் இருந்தாலும் கூட நமக்கு காவேரியை ஹீரோயினாக செட் ஆனதுனால தான் கங்கா வந்து என்ன எப்போ பார்த்தாலும் சும்மா ரொம்ப பொறாமப்படுறாங்க அப்படின்னு தோணுது. ஆனால் அவங்களோட நிலமையிலேருந்து யோசிச்சு பார்த்தா திடீர்னு வந்து நர்மதா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, வெளில வந்து பார்த்தா திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டேன் வந்து நிற்கிறாங்க, இதில் கூட பணத்தெல்லாம் எடுத்து போயிட்டாங்கிறாங்க. அவங்களுக்கு எந்த உண்மையும் தெரியாது, குமரனும் எந்த உண்மையும் சொல்லவே இல்லை. ஸோ அப்போ அதனால இப்போ அடுத்து வந்து இந்த ஒரு பெரிய ஆர்டரை கஷ்டப்பட்டு செஞ்சு ராத்திரி போகலாம் முடிச்சிருந்த கண்ணெல்லாம் வீங்கி போய் செவந்து போய் கிளம்பி கடைசியாக குடும்பமே வேற தைச்சாங்க. கிளம்பி அங்கே போய் பார்த்தா அந்த 150 பேருக்கு இவங்க துணி தைச்சதை கொடுக்குற சீஃப் கெஸ்டான இடத்துல வந்து காவேரி உட்காந்துருக்கிறதும் இவங்க ஏதோ வந்து கீழே இருக்க மாதிரி ஒரு நிலமையும் வரும்பொழுது அவங்களுக்கு கண்டிப்பாக போறாமை கோபம் அதே சமயத்தில் வந்து அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை எல்லாம் சேர்ந்தா வரும். எப்பயுமே இவளுக்கு மட்டும் நல்லது நடக்குது நமக்கு மட்டும் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற கோபமும் சேர்ந்து தான் வந்து செய் அப்படின்னு சொல்லி ஒரு கடுப்பு இருக்க போறாங்க. ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து விஜய்க்கு ஒரே இம்ப்ரெஸ் ஆக போகிறாரு, பரவாயில்லையே அழகாக கிளம்பியில் பொண்ணு சூப்பராக சாரி கட்டி வேறு வந்துருச்சு அப்படின்ட்டு வேறு. எப்போ எப்போ பார்த்தாலும் ஜாலியாக வந்து கொஞ்சம் நல்லா ரவுடி பிள்ளையாட்டாக வந்து சுற்றிட்டு இருக்கிற பொண்ணு டக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரே வந்து புதுசாக சாரி எல்லாம் கட்டி க்யூட்டாக போய் மேலே நிற்கும் பொழுது இவருக்கு ஒரு இம்ப்ரெஷன், இவரும் இம்ப்ரெஸ் ஆக போகிறாரு விஜய். ஆனால் இதில் நடக்கக்கூடிய குட்டி குட்டி கலாட்டாக்கள் அதில் வந்து ஏதாச்சும் கங்காவை இன்சல்ட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் வந்து காவேரி முன்னாடி நடந்துருச்சு அப்படின்னா அவங்க வந்து இதான் என் அக்கான்னு கூட சொல்ல முடியாத நிலைமை ஏற்பட்டுருச்சு அப்படின்னா இன்னமும் ஆத்திரம் தான் ஆக போகிறாங்க கங்கா. அந்த கோபம்லாம் இருக்கிறதுக்கான ஆரம்ப புள்ளியே வந்து இவங்க இந்த கல்யாணம் பண்ணது தான் அப்படின்னா இதுக்கு முன்னாடி சின்ன வயசுலேருந்து இருக்க பொறாமை தாண்டி. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் குமரன் பணத்தை தூக்கிட்டு பணத்தை ஏமாந்தது தான் அப்படிங்கிற உண்மை தெரிகிற வரைக்கும் இந்த பிரச்சனை நான் நீடிச்சுட்டே தான் இருக்க போகுது. தெரிய வருமா இல்லையா, தெரிய வரும்போது எப்படி எல்லாரும் ரியாக்ட் பண்ண போகிறாங்கிறது வேற கதை. ஆனால் இப்போதைக்கு இந்த கதை போகிற விதம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ப்ளஸ் வந்து விஜயும் காவேரியும், விஜய்க்கு காவேரி மேலே காதல் வரதுக்கான வாய்ப்புகள், அட்லீஸ்ட் வந்து ஒரு க்ரஷ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்க மாதிரி இருக்குது, அதை பற்றி உங்க கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பெறும் நேயர்களுக்கு வணக்கம்.